இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில இருந்து கடைசியா எலிமினேட் ஆகி வெளியே வந்திருக்கவங்க தான் கஸ்தூரி இவங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய முதல் கருத்து இப்ப வெளியிட்டிருக்காங்க இவங்க பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பத்தி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த தெளிவாக தெளிவா இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமா தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு இதுல நாளுக்கு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் சுவாரஸ்யமும் ரசிகர்கள் ரசிகர்கிட்ட அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வேர்ல்ட் கார்டு என்ட்ரி ஒன் மூலியமாக என்ட்ரானவங்க தான் நம்ம கஸ்தூரி இவங்க என்ட்ராகி வெறும் பதினெட்டு நாட்களே இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து எலிமினேட் ஆயிருக்காங்க இவங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து எலிமினேட் ஆனதுக்கு முக்கியமான காரணங்கள் இவங்க மற்ற கண்டஸ்டன்ட் மாதிரி எந்த ஒரு தப்பு பண்ணியும் மக்களோட ஆதரவு இல்லாம வெளியேறல இவங்க வெளியேறினதுக்கு முக்கியமான காரணங்கள் இவங்களோட நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்த கடுமையான போட்டியாளர்கள் மட்டுமே தான் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சீக்ரெட் ரூம் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அது வேணாம்னு சொல்லிட்டு இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து ஒரே எலிமினேட் ஆகி வெளியே வந்திருக்காங்க சோ இவங்க இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி முதல் கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க அதுல இவங்க என்ன

வாழ்க்கையில எப்போதுமே யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே என்கிட்ட ஒரு கேள்வியை ரெகுலரா கேட்டுட்டே இருக்கீங்க எதுக்காக நீங்க சீக்ரெட் ரூமா வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு அதுக்கான பதில் என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகமா என்னுடைய குழந்தைய பத்தி பேசிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ரொம்பவே முடியாம இருக்குது அதனாலதான் நான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரே தான் நான் சீக்கிரட் ரூமா அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட் பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க முதல் ஆளா சேர்ன பத்தி தான் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சேரன் மட்டும்தான் அவரால தான் நான் இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்தேன் இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் எனக்கு பல அட்வைஸ் கொடுத்திருக்காரு அவரோட பேசின எல்லா விஷயங்களுமே என் மைண்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் அவங்க ஃபைனல் வரைக்கும் போனா நான் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க அதை தொடர்ந்து இவங்க மதுமிதாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மதுமிதா தேவையில்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தவறான முடிவெடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிட்டாங்க அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க இவங்க பைனலுக்கு போறதுக்கான எல்லா தகுதியுமே அவங்களுக்கு இருந்துச்சு ஆனா அது எல்லாத்தையுமே சுக்கு நூறாக்குற வகையில இவங்க ஒரு தவறான முடிவெடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து வெளியேறிட்டாங்க அடுத்து வனிதா இவங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள மறுபடியும் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அது மட்டும் இல்லாம இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு அவங்க என்ன விட ரொம்பவே ஸ்ட்ராங்கான உமன் அவங்களை பார்க்கும் நான் ரொம்பவே அட்மையர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த வாரத்துல அவங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் ஒண்ணு ஏற்பட்டு இருந்துச்சு ஆனா அந்த விஷயத்த நான் வேணும்னே பண்ணல தெரியாம தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான கண்டஸ்டன் தர்ஷன் மற்றும் முகின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே ஃபைனல்ஸ் வரைக்கும் வரணும் அதுக்கான தகுதி உங்க கிட்ட ரொம்பவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கவினோ லாஸ்ட்லயும் தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இதனால இவங்களுடைய பியூச்சர் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கடைசியா இவங்க சாண்டி மாஸ்டர் பத்தி ரொம்பவே பெருமையா பேசியிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்டா சாண்டி மாஸ்டர் இருந்துட்டு இருக்காரு இவர் என்னதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கலாய்ச்சிருந்தாலும் இவர் மேல எனக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்ல எதுனால அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இவருடைய ஹியூமரை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி புகழ்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இவரும் கண்டிப்பா பைனல்ஸ் வரைக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதை தொடர்ந்து அவங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களும் சப்போர்ட் பண்ண தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் நான் பூர்த்தி பண்ணலாட்டி அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு மக்கள் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காங்க நான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வெளியேந்து பார்த்துட்டு வேற ஒரு கண்ணோட்டத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனேன் ஆனா அங்கே போனா வேற மாதிரி இருக்கு இதனாலதான் என்னால சரியா கோவப்பட முடியல அப்படின்ற மாதிரி இன்னொரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க